நான்காவது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சொன்னால் மகனை பெற்ற பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு. அது என்ன அப்படி என்றால் உண்மையிலேயே மகனை பெற்ற பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மகன் மீது ஒரு பெரிய ஒரு பாசம் ஏற்கனவே சொன்னேன் விடுபட்டு போய் விடுவானோன்ற சிந்தனை அவங்கட்ட இருக்கும். வரக்கூடிய மருமகளை சிறந்த மருமகளாக பாசமுள்ள நேசமுள்ள நல்ல அழகான மார்க்கப்பட்டுள்ள மருமகளாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. பாசமுள்ள மருமகள் எடுத்த என்ன காட்டுவா? பாசம் காட்டுவா. இது சில உமா தாய்மார்களுக்கு பிடிப்பது கிடையாது. தாய்மாருக்கு உதாரணமா வெளிநாட்டுக்கு போகிறான் ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுக்கு போகிறான். வெளிநாட்டுக்கு போகிற நேரத்தில் சில தாய்மாருக்கு அழுக வரலை வராது. மகள் மருமகள் என்ன செய்வான்னு இருந்துக்கண்டு ஓண்டு அழுவான். இது சில மாமிமாருக்கு பிடிப்பது கிடையாது. என்னமோ இவ தான் பெத்த மாதிரி அழுகிறான்டுவான். என்ன இவ தான் பெத்த மாதிரி அழுகிறாங்க, பெத்த தாய் நானே சும்மா வைக்கிறேன் அப்படி என்று சொல்லி பிரச்சனைகள் நடக்கக்கூடிய இடங்கள் குடும்பத்தில் நிறைய உண்டு. இது யாருக்கு நடக்குது? மகனை பெற்ற பெற்றோர்களால் நடக்கக்கூடிய விஷயம். மனைவி சிறந்த முறையில் பாசம் காட்டுகிற நேரத்தில் அது சாதாரணமாக பாசம் காட்டுறது விட்டுடுறாங்க, தனது பாசத்தோடு முரண்படுகின்ற மாதிரியான இடங்கள் வர நேரத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லக்கூடிய நிலை பார்க்கும். நல்லா வாழணும்னு நினச்சி வரக்கூடிய மருமகளோட உள்ளத்தில் முதலாவது விதை என்ன விதை? ஏன்னா என்ன இப்படி பார்க்குறாங்களே அப்படி என்று சொல்லி நினைக்கிறாங்க. அந்த அவன் வெளியே இருக்கிற நேரத்தில் பெரும்பாலும் தாய்மார்கள் சாப்பிடாத தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆரம்பத்துக்கு சாப்பிட்டு பழகி நல்ல நிர்வாகம் உள்ள தாய்மார்கள் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சாஃப்டான ஒரு மருமகள் என்ன செய்வான்? அவன் போன முதலானால் பசி அவன் சாப்பிட்டானா இல்லையா அடுத்த அவன் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஏன் சாப்பிடலான்னு கேட்டால் இல்லை நான் சாப்பிடலேண்டா என்ன அவனை நினச்சிட்டு இருக்கிறீங்களான் திருப்பி கேட்டு நானே சாப்பிட்டுட்டீங்க உங்களுக்கு என்ன வந்துடுது இப்படி கேட்டால் இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இந்த பிரச்சனைகளின் ஊடாக என்ன சொல்லி கொடுக்குறார்கள்? இது நிறைய குடும்பங்களில் இன்றைக்கு பிளவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது. இதெல்லாம் பெற்றோர்களுடைய தலையீடு. பெற்றோர்களுடைய தலையீடு எவ்வளவு லிமிட்டாக இருக்க வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே சொன்ன அந்த செய்திகள் எங்களுக்கு என்ன செய்கிறது சுட்டிக்காட்டுகின்றன. இந்த தலையீட்டின் காரணமாக பல இடங்களில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்து தேவையில்லாமல் பெரிதாகக்கூடிய நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை. எனவே இவைகளையெல்லாம் மனதில் எடுத்து முசாஹரா திருமண உறவுக்கென இஸ்லாம் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை வழங்கி இருக்கிறது என்பதை தெரிந்த நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றால் எனது தாயையும் எனது தந்தையையும் மனைவி மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே அளவில் அவளது தாயையும் தந்தையும் நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போல் எனது உறவு முறைகளை எப்படி மதிக்க வேண்டும் சேர்ந்து நடக்க வேண்டும் என நான் விரும்புகிறேனோ அதே அளவில் அவளது குடும்பத்தை உறவு முறைகளையும் சேர்ந்து நடக்கத்துக்குரிய விருப்பம் என்று சரிசமமாக செலவழிக்க வேண்டும் என்று சொல்லலை. அவரவர்கள் அவரவர்களுடைய குடும்பத்துக்கு தான் சரிசமமாக செலவழிக்கணும், மற்ற குடும்பத்துக்கு அப்படி கொடுக்க வேண்டும் என்ற மார்க்க கடமை இல்லை. அப்படி செய்தால் அது சிறந்தது, ஆனால் கடமை கிடையாது. அது குற்றமாக மனைவி பார்க்கவும் கூடாது. அதே நேரத்தில் மனைவி தன் பக்கத்தால் ஒரு முயற்சி எடுத்து கவனிக்க எடுக்கிற நேரத்தில் இதை சுட்டி காட்டக்கூடாது, இதை ஒரு பிரச்சனையாக என்ன செய்யக்கூடாது மாற்றக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் பார்த்து வளருகின்ற பிள்ளைகள் நீங்கள் படிப்பிக்காமலேயே அந்த குணத்தில் தான் வளரும். எப்பொழுதும் பிள்ளைகள் நீங்கள் சொல்லிக் கொடுப்பதை படிப்பதை விட நீங்கள் செயலில் காட்டுவதைத்தான் என்ன செய்யும், நிறைய படிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரத்த உறவுகளையும் பந்தங்களையும் சொந்தங்களையும் நீங்கள் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிலையை கண்டால் தமிழில் அதுக்கு பந்தம் என்று சொல்வார்கள். அந்த பந்த உறவை நீங்கள் சேர்ந்து நடப்பதை காணுகிற நேரத்தில் மனைவி அந்த மாதிரி சேர சொல்லி தன் கணவனை பழக்குவதை காண்கிற நேரத்தில் வருகின்ற பிள்ளைகள் சிறந்த நல்ல பண்பாடுள்ள இந்த சிந்தனைகளோடு வளர்கின்ற பிள்ளைகளாக இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உறவு முறை விஷயத்தில் நாம் பேசுகிற நேரத்தில் சொந்தம் என்ற உறவை இஸ்லாம் பேசுவது போல பந்தம் என்ற முசாஹரா என்ற உறவையும் இஸ்லாம் பேசுகிறது. அதில் எங்களுக்குரிய லிமிட் என்ன, எங்களுடைய உரிமைகள் என்ன என்பதெல்லாம் தெரிந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக.